சபரோம் கி சிந்தகி ஜோ கபி கதம் ஜாத்தேகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய குரு எல்லாம் எனக்கு இல்ல. அப்ப பாடகரே, உங்ககிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு எட்ல புடிச்சு ஒரு கட்டு கட்டுங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டுறேன். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாரி சார், இவ்வளவு போர்ட்ஸ் இருந்து கைய கட்டிட்டு இருந்தீங்களா? எஸ்பி எங்கயா? உள்ள இருக்கார் சார். புள்ள எப்படி கிடக்குது? அப்பா, கேளு விட்டு போயிட்டேன். நாதி எடுத்து கிடக்குறமே. சார், எஸ் சார், ஓகே சார், ஐ வில். ஒரு சைடு அரசியல் வாதிங்க, ஒரு சைடு பத்திரிகாரங்க, கூடவே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. ஐஜி தான் வித்தின் அவர்ஸ் நடந்த விஷயத்தோட மொத்த டீட்டெயில்ஸ் அவர் டேபிளுக்கு வந்துடணுமா? நடந்த விஷயம் இது இல்லையே சார், ஒரு சிலர் சேர்ந்து நடத்தணும் தான் சார். தெரியும், ஆனால் அவங்க இருந்தது இருட்டில், நாம தான் வெளிச்சத்தில் இருந்தோம். அதனால நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே நாம தான் பொறுப்பேற்றுக்கணும். தப்பா, ஹலோ ஹலோ, யாரு? வணக்கம் சார். சார், உங்க தொகுதியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷம் அப்படி சொல்ல முடியாதுல்ல, வருத்தப்படுறேன் அப்படியும் சொல்ல முடியாது. யாரோ சிலர் செஞ்ச அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லலாம். யாரு சார் அந்த ஒரு சிலர்? நானும் நீயும் இல்லம்மா, வேற யாருன்னு தெரியணும்னா அதோ அங்க. இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண பாடி தான் சார். அப்ப வெடிச்சு சதுரனது இன்னும் இருக்குல்ல. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. சரியா சார்? ஓ, சந்தோஷம். அப்போ திருவிழாவை நடத்தின எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க. செத்து கிடக்கிறவங்களோட ஜாதகம் குறிக்க வந்திருப்பீங்க, மாமனும் மருமகனும் சேர்ந்து. இப்படி எல்லாம் நடக்கணும் முன்கூட்டியே தெரிஞ்சதுனாலதான் நான் இந்த திருவிழாவே வேண்டான்னு சொன்னேன். அதை ஏதோ வீம்புக்கு சொல்றேன்னு மீறி திருவிழாவை நடத்துனீங்களே, இப்ப என்னாச்சு? இந்த ஊர்ல இருக்கிற அப்பாவிகளுக்கு கடவுள் குறிச்ச நாளுக்கு முன்னாடி நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க. விறகோட செலவும் மிச்சம். உன் அப்பா அந்த காலத்துல திருவிழா கொண்டாடும் போது ஒன்னு ரெண்டு பேர் தான் சாவாங்க, நீ ஒரே அடியா ஒரு டசனை போட்டு தள்ளிட்டிய, பிரமாதம். அப்பாவிய ஜெயிக்க பிறந்த சப் இன்ஸ்பெக்டர் பென் ஜான்சன் தமிழ்நாடு போலீஸோட சிம்ம சொப்பனம். உன் ஜாதகம் எப்படி இருக்குன்னா, இனி வரும் காலத்துல இந்த ஸ்டார் எல்லாம் கழட்டி வச்சு தெரு பொறுக்கணுங்கிறது யோகம். அதோட கையில ஒரு திருவோட ஏந்திக்கிட்டு இதோ இந்த எம்எல்ஏக்கு கிடைச்ச நிவாரண நிதியில இருந்து இதோ இவங்க எல்லாரும் முன்னாடி வச்சு நான் உனக்கு பிச்சை போடுறேன். எடுத்துட்டியடா. எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சு என் ஜனங்க முன்னாடி நீ என் நெஞ்சல மிதிச்சிட்டல. இவெல்லாம் போலீஸ் இல்ல, அடியாள், பக்கா கிரிமினல், பைத்தியக்கார பையன். பைத்தியம்தான் இவனுக்கான தண்டனையை கடவுள் கொடுப்பாரு, நீ ஒண்ணு பண்ணாத. இல்ல, இவனால இந்த ஜனக சுந்தர கடீருக்கான கணக்க இவனை வச்சு நான் நீ ஒரு அடி முன்னாடி வச்சாலும் நான் இதை யூஸ் பண்ண வேண்டி இருக்கும்.
சப் இன்ஸ்பெக்டர் பென் ஜான்சனோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். மீடியாவில் அது ஒன்றும் ஹெட்லைனாக வரல, ஆனாலும் இந்த தைரியம் அது கொஞ்சம் ஓவர் தான். ஆனால் அவ்வளோ மீடியா அங்கே கேமராவோட இருக்கும்போது நீ காட்டினது தைரியம் இல்லை, பைத்தியகாரத்தனம். எம்எல்ஏவை கொலை பண்ண போனேன்னு செய்தி, அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் அப்பாவோட கிரிமினல் பேக்ரவுண்ட். சந்தோஷமா உனக்கு? அவன் அந்த இடத்துலயே கொன்றுந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இதனால பெரிய நஷ்டம் நமக்கு தான். இதனால எனக்கு நஷ்டம்னா கூட பரவாயில்ல சார், சாவை பார்த்து பயந்தில்லை. நாங்கள் அமைதியானது நீங்கள் முன்னாடி காட்டின துப்பாக்கியால் தான். நான் இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இது வரைக்கும் மனசார ஒரே ஒருத்தர் தான் சல்யூட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு தான். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, உணர்ச்சி வசப்படுறதுனால தான் இந்த உலகத்தில் போரே நடக்குது. பொறுமை தான் நமக்கு தேவை. அவனுங்கள்லாம் அரசியல்வாதிங்க, அதனால் அவனோட ஒரிஜினல் குணத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு நாம சில விஷயங்களை பார்க்கல கேட்கலன்னு நாடகம் ஆடித்தான் கொண்டு வர முடியும். இனி அவங்களுக்கு எதிராக எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு தான் பத்திரிகைகாரங்க எழுதுவாங்க. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி நம்ம மேலே ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு நம்மளால யோசிக்க கூட முடியாது. துப்பாக்கியை பிடிச்சி காவலுக்கு நிக்கிறதுக்கு இது என்ன துறையோட பங்களாவா? போடா அவனங்களை இழுத்து வெளியே கொண்டு வா. டேய் நாராயணா, அந்த பரதேசி எஸ் எங்கடா போய் ஒளிஞ்சிருக்கான் சொல்றா? ஐயோ சொல்லடா. அவன் இங்க இல்ல, கண்டிப்பா அவன் இங்க இருக்க மாட்டான். அவன் இங்க வரும்போது ஒண்ணுமே இருக்க கூடாது, அடிச்சு தோம்சம் பண்ணுக்கடா, அள்ளி வீசுக்கடா. நான் ஐயோ கடவுளே, என்ன நடக்குதுங்க? எதிர்பார்க்கல, நானே தான் வேலாயுதம், வெட்டுக்கத்தி வேலாயுதம். என் சரித்திரம் உனக்கு தெரியும்ல, அவன் அப்பாவோட எலும்பு உடைச்சவண்ணா. அதை மறுபடியும் என்ன செய்ய வைக்க வேண்டாம்னு அவங்ககிட்ட சொல்லிடு. தேவையில்லாம எல்லா இடத்துலயும் கையகளை தூக்குனா வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கிடுமா இந்த வேலாயுதம். இந்த மாதிரி பூவை போட்டு பூஜை பண்றதுக்கான வயசு இன்னும் அவனுக்கு ஆகல. ஏய் பெருசு, அவங்கிட்ட சொல்லி வை, அந்த போலீஸ் டிரெஸ் கழட்டி வச்சுட்டு என்ன தொந்தரவு பண்ணாம வந்த வழியிலேயே திரும்பி போக சொல்லு. அக்கா இத சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். இப்படியே சாப்பிடாம இருந்தா உயிர் போயிடும். எனக்கு வேண்டாம் தானே சொன்னேன். எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம், இங்க இருந்து போயிடு. நான் யாரையும் பார்க்கல. ஏன் செல்லம் இப்படி படுத்திருக்க? ஏன் செல்ல பொண்ணு, இங்க வா, வந்து சாப்பிடு. பார்த்தா நடுங்குவேன். மறக்கிறதுக்கு அத்தனை வருஷம் ஒன்றும் ஆகலையே. நாம ரெண்டு பேரும் சந்திச்சு பார்த்த விஷயத்த கோர்ட்ல போய் சொல்லி இந்த செல்லம் கொடுத்த தைரியத்தால இப்பவும் நான் உள்ளதா இருக்கேன். இப்ப பாரு, உன் வீட்டுக்குள்ளையும். நீ பயப்படாத, உன்னை கொல்றதுக்காக நான் வரல, பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். முன்னாடியும் இதே மாதிரி உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், உன் அம்மாவை நான் பார்க்கறதுக்காக. அவளுக்கு தெரியும் நான் சாகடிக்க தான் வந்தேன்னு. சாக அவளுக்கு அவசரம் இல்லை, ஆனா சாகடிக்க எனக்கு அவசரம். அன்னைக்கு பார்த்ததெல்லாம் சொல்றதுக்கு இந்த செல்லத்தோட நாக்குக்கு பயம் இல்லாத காரணத்தினால அன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு.
உன் கணக்கு அதோட முடிஞ்சு போச்சு. இந்த வேலாயுதத்தோட ஜெயிலுக்கு போற கணக்கு முடிஞ்சு போச்சு. இனி இந்த வயசான காலத்துல இந்த வேலாயுதத்தோட மனசு மாறி இருக்குன்னு நீ நினைச்சு கூட பாத்துறாத. திருந்திரத்துக்கு நல்ல வயசு உன்னோடதுதான். இருட்டுல நின்று இந்த வேலாயுதம் பிடிச்சு போட்ட பீடிய தூக்கி எறிஞ்சதும் எரிஞ்சி சாம்பலானது வெறும் 10-12 பேர் தான். அந்த கூட்டத்துல உன்னோட வயசான கிழவி மிச்சம் இருந்த வீடும் கருகி போனதுனால இனி இங்கிருந்து கிளம்பி போக உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்பவுமே உதவி செய்ய அந்த எஸ்ஐ இருப்பாங்கிற நினப்பும் உனக்கு வேண்டாம். அவன் நேத்தியே கிளம்பி போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதனால விடியறதுக்குள்ள தட்டுமுட்டு சாமான எல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். விட்டு போறதா இருந்தா உன்னைய கூட்டிட்டு தான் போவேன். செத்தாலும் உன்னை விட மாட்டேன்.